கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். விசேஷமாய் நம்முடைய தேசத்தின் நிலை கருதி நேரலையில் நடத்தப்படுகின்ற COVID-19 Days போதனை மற்றும் ஜபம் என்கின்ற இந்த பகுதிக்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பகுதியின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. எங்களோடு கூட நீங்களும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் கேட்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், சிறந்தவரே மேன்மையான ராஜாவே, இஸ்ரவேலின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய மாற்றமில்லாத இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய தயவு நிறைந்த உம்முடைய கரங்களுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் நேற்று மீண்டும் என்று மாறாத தேவனாய் கர்த்தாவே, அதிசயங்களை செய்கிற தேவனாய், அற்புதங்களை செய்கிற தேவனாய் அப்பா, எங்களோடு கூட இருக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் மகத்துவத்தில் சிறந்தவர், நீர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா பரிதான நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான இந்த நேரத்திற்காய் நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கிருபை நிறைந்த தேவன், உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே ஸ்தோத்திரம், உம்முடைய வசனங்களை இந்த நாட்களிலும் நாங்கள் கேட்க உம்மை பாடி மகிமைப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பை தந்தபடினால் நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் இன்றைய தினம் நடைபெறுகிற போதனை மற்றும் ஜப பகுதியை உம்முடைய அன்பின் கரங்களிலே தருகிறோம் கர்த்தாவே, மிகுந்த ஆசீர்வாதமாய் மிகுந்த பிரயோஜனமாய் மாற்றி தர வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 207வது பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 207வது பாடல், இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவி கதறியே ராவும் பகலுமாய், கெஞ்சும் ஜபம் கேளுமே என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவி கதறியே ராவும் பகலுமாய், கெஞ்சும் ஜபம் கேளுமே. கூவி கதறியே ராவும் பகலுமாய், கெஞ்சும் ஜபம் கேளுமே. உற்றார் பெற்றோரும் குடும்பங்களும் மற்றும் பலர் மாழ்வதை கண்டு சகித்திடாதென்றும் ஜபித்திடும் கண்ணீர் ஜபம் கேளுமே. கண்டு சகித்திடாதென்றும் ஜபித்திடும் கண்ணீர் ஜபம் கேளுமே. இறங்குமே நித்தம் எமக்காய் பரிந்து பேசு நல்லிரவின் நண்பனே, அன்பின் பிதா முன்னில் இன்று ஜபித்திடும் அன்ப ஜபம் கேளுமே. அன்பின் பிதா முன்னில் இன்று ஜபித்திடும் அன்ப ஜபம் கேளுமே. இறங்குமே சோதனை இன்று ரட்சித்தீரே, சோதோமின் பக்தனையே, ஆபீரகமன்று வேண்டி ஜபித்ததோர் ஆதி ஜபம் கேளுமே. ஆபீரகமன்று வேண்டி ஜபித்ததோர் ஆதி ஜபம் கேளுமே. இறங்குமே ஐந்து கண்டத்தின் ஜனத்தை
ஞானத்திற்காக ஐங்காயங்கள் ஏற்றிரே. தேவன் இல்லை என்று கூறி மடிவோரை தேடும் ஜபம் கேளுமே. தேவன் இல்லை என்று கூறி மடிவோரை தேடும் ஜபம் கேளுமே. இறங்குமே பிள்ளைகள் அப்பம் கிடைத்தீடாதோ, பேதைகள் கேட்டிடவே. மேஜை துணிக்கைகள் தாரும் எனக்கெஞ்சும் மாந்த ஜபம் கேளுமே. மேஜை துணிக்கைகள் தாரும் எனக்கெஞ்சும் மாந்த ஜபம் கேளுமே. இறங்குமே தாரும் உயிர் மீட்சி சபைதனில் சோரும் உள்ளம் மீளவே. கர்த்தாவும் ஜனம் செத்த நிலை மாற பக்த ஜபம் கேளுமே. கர்த்தாவும் ஜனம் செத்த நிலை மாற பக்த ஜபம் கேளுமே. இறங்குமே எத்தனை துன்பம் சகித்து மீட்டி வீணாகுமோ. அத்தி மரத்திற்கு அன்று இறங்கினீர் அந்த ஜபம் கேளுமே. அத்தி மரத்திற்கு அன்று இறங்கினீர் அந்த ஜபம் கேளுமே. இறங்குமே என் இயேசுவே இரக்கத்தின் ஐஸ்வர்யமே. புவி கதறியேறாவும் பகலுமாய்க்கெஞ்சும் ஜபம் கேளுமே. புவி கதறியேறாவும் பகலுமாய்க்கெஞ்சும் ஜபம் கேளுமே. ஹாலேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே தொடர்ந்து தேவனை சிறிது நிமிடங்கள் ஆராதிப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீ நல்லவர், நல்லவர். ஹாலேலூயா, ஹாலேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இருந்தவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே. மகிமை உள்ள தேவனே உம்மை துதிக்கிறோப்பா. உயர உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எங்கள் கண்மலையே உம்மை துதிக்கிற ஆண்டவரே. எங்கள் கேடகமே, எங்கள் துருகமே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. வானம் எனது சிங்காசன, பூமி எனது பாதபடி என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோப்பா. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம். எங்கள் முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீர் ஒருவரே ஆராதனை கூறியவர். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீர் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. எங்கள் கீடகமே உம்மை துதிக்கிறோப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம். மகிமை உள்ள தேவனே உம்மை துதிக்கிறோப்பா. ஹாலேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. தகப்பனே யோசபாத்துடைய வாழ்க்கையில துதியினால் ஜெயத்தை கொடுத்தவரே.
தகப்பனே நாங்களும் உம்மை துதிக்கிற ஆண்டவரே ஹல்லேலூயா 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 துதியினால் எரியக்கோட்டை உடைத்தவரப்பா ஹல்லேலூயா 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 தகப்பனே நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் பிரஸ்தாபடுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துற எந்த இடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே ஹல்லேலூயா 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 தகப்பனே சூத்ரம் 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 நாம் எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சூத்ரம் 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 ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை சுகத்தோடு பலத்தோடு நடத்துகிற கிருபைகளுக்காய் நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சூத்ரம் 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 தொடர்ந்து வேத போதனை ஜெபம் ஆகியவற்றை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நடத்துகிற நம்முடைய தலைமை போதர் அவர்களை தேவன் நம்மத்திலே வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சூத்ரம் 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 எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோப்பா மட்டுமா இவருடைய சமூகத்திலே வந்து பாடி ஆராதிக்க தேவன் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே தொடர்ந்து மீதியான வேத போதனை ஜெபம் தேவன் பொறுப்படுத்தி நடத்துவீராக எங்கள் தலைமை போதுறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே அப்பா இந்த நாளுக்கேற்ற போதனை தேவன் எங்களுக்கு தந்து எங்களை தேவன் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே உடைய கரத்திலே தருகிறோம் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா இயேசு கிறிஸ்து நாமத்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் அல்லேலூயா Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை இம்மட்டும் நம்மோடு இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து அவருடைய மகா பெரிய கிருபை நம்மை தாங்கி வழி நடத்தும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர் என்கிறதான காரியத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக காணப்படுகின்றார். மத்தியஸ்தர் என்று சொல்லும் பொழுது ரெண்டு பேருக்கு அல்லது இரு தரப்புக்கு நடுவில் நின்று சமாதானம் செய்து வைக்கின்ற ஒருவர் என்பதை நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராக விளங்கினார். அவர் ஒருவரே அந்த மத்தியஸ்தம் செய்தவர். அவர் ஒருவரால் தான் அதை செய்ய முடியும். தேவனுக்கும் மனிதருக்கும் ஒரு அருமையான மத்தியஸ்தம் அவர் செய்து முடித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மனிதருக்கும் மனிதருக்கும் நடுவிலும் அவர் மத்தியஸ்தம் பண்ணியிருக்கிறார். அதை தொடர்ந்து உலகத்தில் செயல்படுத்தி கொண்டும் வருகின்றார். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு நான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தம் பண்ணின விஷயத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 2:5 நாம் பார்க்கும் பொழுது தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது என்று படிக்கின்றோம். அன்பானவர்களே, தேவன் ஒருவரே, அவர் பிதாவாகிய தேவன், தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, அவர் எல்லாரையும் மீட்கும் பொருளாய் கல்வாரி சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுத்த இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக விளங்கினவர். எனவே
இந்த இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தம் செய்த காரியத்திலே மூன்று விஷயங்களை இன்றைக்கு தியானத்திற்காக முன்வைக்கும்படி நான் விரும்புகின்றேன். முதலாவதாக இவர் மத்தியஸ்தம் பண்ணின விஷயத்திலே ஒப்புரவாக்கினார், ஒப்புரவாக்கின மத்தியஸ்தர், ஒப்புரவாக்கின மத்தியஸ்தர். அதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ரோமர் நிருபம் 5:10 இவ்விதமாக சொல்லுகின்றது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருந்தோம். நம்மை தேவன் படைத்தார், நாம் அவருடைய பிள்ளைகள், ஆனால் நாம் அவருக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்த உடனே நாம் தேவனுடைய சத்துருக்களாய் நம்மை மாற்றிக்கொண்டோம். ஒரு தகப்பனை விட்டுவிட்டு தகப்பனுக்கு கீழ்ப்படியாமை காட்டிவிட்டு செயல்படுகிற ஒரு மகனை போல, மகளை போல, அன்று ஆதாம் ஏவாள் மூலம் முழு மனுக்குலமும் தேவனுக்கு சத்துருக்களாக மாறிவிட்டோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தும் தேவனுக்கு சத்துருக்களாக வாழ்ந்து கொண்டு வந்தோம். ஆகவே அந்த நிலையிலே தேவனுக்கு சத்துருக்களாக நாம் இருந்த நிலையில் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவிலே ஒரு மத்தியஸ்தம் பண்ணி அந்த சத்துருக்களாயிருந்த நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி சொந்த பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் மறுபடியும் தூக்கி நிறுத்தினார். ஆகவே இயேசு கிறிஸ்து நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி மத்தியஸ்தம் செய்திருக்கிறார். சண்டைக்காரர்களாய் சத்துருக்களாய் இருந்த நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். இதற்கு அவர் கொடுத்த விலை பெரியது. கொலோசையர் 1:20 சொல்லுகின்றது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த ஒப்புரவாக்குதலை உண்டாக்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிலுவையிலே கிரயமாக செலுத்த வேண்டியதாயிற்று, தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டியதாயிற்று. ஏனென்றால் பயங்கரமான ஒரு பிரிவினை உண்டாயிற்று தேவனுக்கும் மனுஷனுக்கும். இதை சரி கட்டுவதற்கு சில கிரியைகள் செய்தாக வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த அந்த கிரியை, தன் ஜீவனை தன் இரத்தத்தை ஊற்றி தந்த அழகான கிரியை. இதனாலே 21 சொல்லுகிறது, முன்னே அந்நியரும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அப்ப முன்னே மனதில் சத்துருக்களாக, அந்நியர்களாக, துர்க்கிரியைகளில் செய்தவர்களாக இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தில் சிலுவையில் அடைந்த மரணத்தினாலே தேவனோடு ஒப்புரவாக்கினார். எனவே நாம் இப்பொழுது குற்றமற்றவர்களும் பரிசுத்தர்களும் கண்டிக்கப்படாதவர்களுமாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்குறதுக்காக ஒரு பெரிய கிரியை செய்தார். பலவேளை ரெண்டு பேருக்குள் சண்டை, பிரச்சனை, பகை, பிரிவினை இருக்கும் போது அவர்கள் ரெண்டு பேரை ஒப்புரவாக்கும்படி அவர்கள் நடுவிலே போய் பேசுகிற ஒரு மத்தியஸ்தன், அவருக்கு ரொம்ப சிரமங்கள் உண்டு. இந்த பக்கம் பேச வேண்டும், அந்த பக்கம் பேச வேண்டும், அவரை திருப்தி செய்ய வேண்டும், இவரை திருப்தி செய்ய வேண்டும், ரெண்டு பேருடைய மனதில் இருக்கிற ஐயங்களை போக்க வேண்டும், சந்தேகங்களை மாற்ற வேண்டும், கோபங்களை தணிக்க வேண்டும்,
அப்புறம் ரெண்டு பேரும் முகமுகமாய் பார்க்கக்கூடிய அளவிலே ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். இதிலே சிலர் ரொம்ப கிரயம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். தங்கள் நேரத்தை, தங்களுடைய சில பிரஸ்டீஜிகள் அல்லது சில அந்தஸ்துகளை எல்லாம் விட்டு இறங்கி பேச வேண்டியதாக இருக்கும். அங்கும் இங்கும் அலைய வேண்டியதாக இருக்கும். தன்னை தாழ்த்த வேண்டியதாக இருக்கும். அவரும் தன்னுடைய கோபத்தை இவரிடத்தில் கொட்டுவார், இவரும் தன்னுடைய கோபத்தை இவரிடத்தில் கொட்டுவார். ரொம்ப சிரமம். அப்போ ஒரு மனிதனையும் இன்னொரு மனிதனையும், ஒரு குடும்பத்தையும் இன்னொரு குடும்பத்தையும் ஒப்புரவாக்குவதே எவ்வளவு கடினமான வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒப்புரவாக்குகிற ஒரு பெரிய வேலை. மகாபெரிய தேவனோடு மனுக்குலத்தை ஒப்புரவாக்குகிற ஒரு பெரிய வேலை. அதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய கிரியை செய்தார். அந்த கிரியையினாலதான் பகை என்கிற நடுச்சுவரை உடைத்தார். தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற பகை என்ற சுவர் எது? பாவம், அக்கிரமம், அநியாயம், அசுத்தம், அநீதி, இவைகள் தானே. ஒரே வார்த்தை சொன்னா பாவம். பாவம் என்கிற ஒரு பயங்கரமான நடுச்சுவரை தகர்த்தால்தான் மனிதர்கள் தேவனோடு ஒப்புரவாக முடியும். அதற்குத்தான் இயேசு கிறிஸ்து தன்னையே, தன் சரீரம், தன் இரத்தம், தன் ஜீவன் அப்படியே சிலுவையிலே அவர் அர்ப்பணித்தார். அல்லேலூயா! என்ன ஆச்சரியமான ஒரு காரியம், அவ்வளவு பெரிய ஒரு கிரியை சிலுவையிலே செய்து முடித்து நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார். இரண்டாவதாக, ஒப்புரவாக்கின மத்தியஸ்தர் மட்டுமல்ல, இவர் ஒரு ஒப்பந்தம் செய்து வைத்த மத்தியஸ்தர், அதாவது புது உடன்படிக்கை செய்த மத்தியஸ்தர். சரி, ஒப்புரவாக்கி விட்டோம், அதற்காக கிரயம் செலுத்தி ஒப்புரவாக்கியாச்சு. ஆனா இந்த ஒப்புரவு நீடிக்கணுமே, இந்த உறவு நீடிக்க வேண்டுமே, இந்த ஒற்றுமை நீடிக்க வேண்டுமே. இன்றைக்கு எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு பார்த்தா நாளைக்கு திரும்பவும் பிரச்சனைன்னு சொன்னா அது சரியாகாது. அப்போ இருதரத்தாருக்கும் இனி வாழ வேண்டிய முறைகளை சொல்லி கொடுக்க வேண்டுமே. அவர் என்ன செய்வார், இவர் என்ன செய்வார், ரெண்டு சைட்லயும் ஒப்பந்தம் பண்ணி வச்சுட்டா அதுக்கு பிறகு பிரச்சனை வராது. நீங்க இதை இதை செய்யுங்க, நீங்க இதை இதை செய்யுங்க, நீங்க இப்படி இப்படி பேசக்கூடாது, நீங்க இப்படி இப்படி பேசக்கூடாது, நீங்க அங்க போகக்கூடாது, நீங்க இந்த காரியத்துல ஈடுபடக்கூடாது, பல விஷயங்கள் செய்து ஒரு ஒப்பந்தம் பண்ணி வைக்கிறோம். இப்பொழுது தேவனோடு, தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு ஒப்பந்தம், ஒரு புதிய உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பாகத்தில் என்றைக்கும் கரெக்டாக இருக்கிறார். அவரை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன்தான் முழுக்க முழுக்க தப்பு செய்தவனாயிருக்கிறான். அப்ப தேவனுடைய ரகசியங்களை மனுஷனுக்கு சரியாக புரிய வைத்து மனுஷன் அதற்கு ஒத்து போகத்தக்கதாய், கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாய் அவனுக்கு சில ஒழுங்குகளை செய்து கொடுக்கிற ஒரு அழகான உடன்படிக்கை. தேவனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன், அநீதியை பார்த்து கொண்டிருக்க மாட்டார், தீமையை பார்க்க ஒட்டாத சுத்த கண்ணர். அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் உடனே அவர் தண்டனை கொடுப்பார். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் தேவனுடைய கோபம் எழும்பாதபடி மனிதன் நடந்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் உள்ள காரியங்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து, அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்தார். அதை குறித்த வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிந்த தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி படிக்கிறோம். இந்த புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக அவர் மாறுவதற்கு எபிரேயர் 9:15 ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாம் உடன்படிக்கை, மோசே மூலம் சீனாய் மலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம்.
அதிலே மக்கள் திருந்தவில்லை, மக்கள் தேவனுடைய ரகசியங்களை புரிந்து தேவனுக்கேற்ற பரிசுத்தர்களாய் வாழவில்லை. ரொம்ப அக்கிரமங்கள் உண்டாயிற்று, பாவங்கள் உண்டாயிற்று. ஆகவே அந்த பாவங்களை அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தான் இயேசு கிறிஸ்து அதற்காக சிலுவையில் மரணம் அடைந்தார். இப்போ அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். இனி தேவனை விட்டு மனிதன் பிரிந்து போகக்கூடாது. அவன் தேவனோடு ஒப்புரவாகவே இருந்து அவனுக்கு வாக்கு பண்ண இருக்கிற நித்திய சுதந்திரத்தை மனிதன் அனுபவிக்க வேண்டும். இதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உடன்படிக்கையை செய்தார். அதனுடைய மத்தியஸ்தர் அவர்தான். எனவே ஆண்டவர் இயேசு பகைஞர்களாய் சத்துருக்களாய் இருந்த நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். இனி தொடர்ந்து நாம் காலமெல்லாம் அந்த தேவனை பிரியப்படுத்தி வாழக்கூடிய நல்ல போதனைகளை நமக்கு தந்து அவருடைய மலை பிரசங்கத்திலும் அவர் சீஷர்களுக்கு சொன்ன உபதேசங்களிலும் அவர் பவுலுக்கு கொடுத்த வெளிப்பாடுகளிலும் அதெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே நிருபங்களாக எழுதி இன்றைக்கு தேவன் நமக்கு தந்து இந்த புதிய உடன்படிக்கை சுவிசேஷ புத்தகங்களிலும் நிருபங்களிலும் காண்கிற புதிய ஏற்பாடு அல்லது புதிய உடன்படிக்கை இதை நமக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கையினுடைய பேக்ரவுண்ட் பழைய ஏற்பாடு, அதையும் இதையும் சேர்த்து படித்து கற்றுக்கொண்டு அதன் வழி நடக்கும் பொழுது தேவனுடைய சரியான நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு அந்த உடன்படிக்கையில் சரியாக நாம் இருக்க முடியும். எனவே இயேசு கிறிஸ்து சத்துருக்களாயிருந்த நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். இனி நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது என்று சொல்லி நமக்கு அருமையாய் உடன்படிக்கையை எழுதி கைகளிலே தந்து விட்டார். இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அடங்கின பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய கையிலே இயேசு கிறிஸ்து தந்தருளி இருக்கிறார். மூன்றாவதாக, முதல்ல ஒப்புரவாக்கின மத்தியஸ்தர், இரண்டாவது புது உடன்படிக்கை செய்த மத்தியஸ்தர், மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் அவர் பரிந்து பேசுகின்ற மத்தியஸ்தர். இப்போ சத்துருக்களா இருந்தவங்களை தேவனோடு ஒப்புரவாக்கியாச்சு. இனி கரெக்டா போகிறதற்காக உடன்படிக்கை செய்து உடன்படிக்கையின் சரத்துக்களை எழுதி தந்தாச்சு. ஆனாலும் மனுஷன் தவறுவான். நீ ஒப்புரவாக்கப்பட்டாலும், உன் கையிலேயே பைபிள் இருந்தாலும், அதன்படி மனுஷன் வாழாமல் நிறைய குறைபாடுகள் வரும். அப்ப அந்த விஷயத்தில் திரும்ப தேவ கோபம் பற்றி எரிந்து விடாதபடிக்கு இயேசு கிறிஸ்து மனுஷர்களுக்காக பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுகிறார். ஒரு தவறு காணும் பொழுது, தேவனே கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த அத்தி மரத்துக்கு ஆண்டவர் இறங்கினார் அல்லவா, தோட்டக்காரன் பரிந்து பேசினான் எஜமானன் இடத்திலே. எஜமான் சொன்னா, இந்த திராட்சை தோட்டத்தில் இந்த அத்தி மரத்தை நட்டு அதுக்கு எல்லா உரமும் போட்டு தண்ணி கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லப்பா, கனியே கொடுக்கல, அதை வெட்டி தள்ளு அப்படின்ட்டான். ஆனா தோட்டக்காரன் சொன்னா, ஐயா ஒரு வருஷம் கூட இருக்கட்டும், ஒரு வருஷம், நான் திரும்பவும் கொத்தி எரு போட்டு நீர் பாய்ச்சி பார்க்கிறேன், நீங்க ஒரு வருஷம் தாண்டி வரும்பொழுது அது கனி கொடுக்காவிட்டால் நானே வெட்டி போடுகிறேன். இதை மாதிரிதான் தோட்டக்காரன் எஜமானிடத்தில் பரிந்து பேசுவது போல இயேசு கிறிஸ்து பிதாவானவரிடத்தில் பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசி, ஆண்டவரே இவனுக்காக நான் ரத்தம் சிந்தி என் ஜீவனை கொடுத்து உம்மோடு ஒப்புரவாக்கினேன், அவனுக்கு உங்களுடைய உடன்படிக்கையை தெளிவாய் சொல்லி கொடுத்தேன், கைகளில் எழுதி கொடுத்தேன், அதனால ஒரு குறை வந்துருச்சு, கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னொரு அப்பர்ச்சுனிட்டி கொடுங்க என்று சொல்லி தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்து மன்றாடுகின்றார். இதை குறித்து பார்க்கலாம். எபிரேயர் 12:24 ஏற்கனவே வாசித்த வசனம், அதனுடைய இரண்டாவது பகுதியை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். இங்கே ஆபேலுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், முதலாவது பூமியில் சிந்தப்பட்ட ரத்தம் ஆபேலின் ரத்தம்.
அந்த ஆபேலின் ரத்தம் பேசினது. என்ன பேசினது? காயினை பார்த்து தேவன் சொல்லும் பொழுது, உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது, கூப்பிடுகிறது, எனக்கு நியாயம் செய்யும், எனக்கு நியாயம் செய்யும் என்று கூப்பிடுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட ஒரு வசனத்தில் படிக்கிறோம், இரத்த சாட்சிகள் கூப்பிடுகிறார்கள். அப்ப பாருங்கள், மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படும் பொழுது அந்த ரத்தம் பூமியில் இருந்து தேவனை நோக்கி, படைத்தவரை நோக்கி கூப்பிடும். எனக்கு அநியாயம் செய்து விட்டார்களே, என்னை கொன்று விட்டார்களே, என்னை அழித்து விட்டார்களே, எனக்கு நியாயம் செய்யும் என்று கூப்பிடும். இதுதான் மனுஷனுடைய கூப்பிடுதல். அது பழி வாங்கும்படி கூப்பிடும், பதில் செய்யும்படி கூப்பிடும், தன் வேதனையை அது வெளிப்படுத்தி கொண்டு கூப்பிட்டு கொண்டு இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன கூப்பிடுகிறது? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் சத்தம். மனுஷர்கள் எல்லாருமே ஒரு வேதனையை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அவருடைய ரத்தம் வேதனையை கூப்பிடுகிற, சொல்லுகிற ரத்தமாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் மாத்திரம் மன்னியும், மன்னியும், மன்னியும் என்று பரிந்து பேசுகிற ரத்தமாக இருக்கிறது. ஆகவே நாம் இந்த இயேசு கிறிஸ்துவாகிய மத்தியஸ்தரிடத்தில் வந்து சேர்ந்தோம்னு இந்த வசனம் சொல்லுகிறது. எனவே ஒப்புரவாக்கினார், ஒப்புரவாக்கப்பட்டவர்களுக்கு புதிய உடன்படிக்கை செய்து வைத்தார். அதோடு கூட இன்னும் சறுக்கல்கள் வரும் பொழுது அதிலே அவரே முன்னின்று பரிந்து பேசி தாங்குகிறார். சில வசனங்களை நாம் பார்க்கலாம். பரிந்து பேசுதல் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. என்னால் தனிமையில் நின்று ஜெயமெடுக்க முடியவில்லை, எனக்கு சில தாங்குதல்கள் வேண்டும், அதுதான் பரிந்து பேசுதல். நான் ஜெபிக்கிறேன், ஆனால் சில காரியங்கள் வரும் பொழுது நானே ஜெபித்து ஜெயமெடுக்க முடியல, எனக்கு சப்போர்ட் பிரேயர்ஸ் தேவை, எனக்காக கூட இருந்து ஜெபிக்கிற சில அனுபவங்கள் வேண்டும். நான் தவறிவிட்டேன், எனக்காக பரிந்து பேசக்கூடியவர்கள் வேண்டும். அப்படி தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதை பைபிளிலிருந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது பரிந்து பேசுகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர்தான் பரிந்து பேச முழு தகுதி உள்ளவர். அவர் நமக்காக யாவும் செய்து முடித்திருக்கிறார். 1 யோவான் 2:1 சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். பாவம் செய்யாதபடிக்கு தான் எழுதுறேன் அப்படின்ட்டு சொல்றாரு ஆண்டவர் இயேசு. பரிந்து பேசுறான்னு சொல்லி நீ இஷ்டத்துக்கு பாவம் செய்ய ஆரம்பிச்சிடாத, பாவம் செய்யாதபடிக்கு இதை எழுதுகிறேன். ஒருவன் தவறிவிட்டான் என்றால் அவனுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். ரோமர் நிருபம் 8:34 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்பவரும் அவரே. ஹல்லேலூயா. பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து பரிந்து பேசுகிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். ரெண்டு வசனங்களிலும் இது தெளிவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சத்துருக்களாக இருந்த நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். இனி நாம் தேவனோடு சரியான உறவை கடைபிடிக்க நல்ல புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி தந்தார். அது மட்டுமல்ல, இன்னும் தவறுகள் சறுக்கல்கள் வரும் பொழுது நம்மை தாங்குவதற்காக இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து அவரோடு நமக்காக பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. சறுக்கல்கள் வரும்பொழுது இந்த வசனத்தை விசுவாசியுங்கள், இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். வாழ்க்கையில் ஒரு சின்ன சறுக்குதல் வந்தாலும் இயேசுவை விட்டு விலகிடக்கூடாது, உடனே அவர் பாதத்தில் தான் விழணும். அவரே நம்மை அடித்தாலும் வேற எங்க போய் அடைக்கலம் புக முடியும், அவர் பாதத்தையே கட்டிப்பிடித்து விட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். பேதுரு வீழ்ச்சி அடைந்தார், ஆனால் உணர்வடைந்தவுடன் அப்படியே இயேசுவை நோக்கி பார்த்தார். அது அவருக்கு விடுதலையாய் ரட்சிப்பாய் முடிந்தது. யூதாஸும் தப்பு செய்தான், ஆனால் யூதாஸ்
இயேசுவை நோக்கி பார்க்கவில்லை. அவனுக்கு மனசாட்சியில வாதிக்கப்பட்டவனா எங்கேயாவது இருந்து இயேசுவை நோக்கி பார்த்திருந்தா கூட அவனுக்கு ஒரு இரக்கம் கிடைத்திருக்கும். அவன் பிரதான ஆசாரியை தேடி போனான், அவர்களும் கைவிட்டார்கள், கடைசியிலே நான் கொண்டு செத்தான். பாத்தீங்களா, வாழ்க்கையில சறுக்குதல்கள் வரக்கூடாது, வீழ்ச்சி வரக்கூடாது, தோல்வி வரக்கூடாது. நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஆனாலும் மனுஷன் சறுக்கி போகும் பொழுது, விழுந்து போகும் பொழுது, விழுந்த உடனே தேவன் அடித்து தள்ளிவிட்டார் என்ற அர்த்தம் அல்ல. உடனே இயேசுவின் பாதத்தில் விழ கற்றுக்கொள்ளணும். அவர் நமக்காய் பரிந்து பேசுவார். பிதாவுடைய கோபம் மாறும், இரக்கம் கிடைக்கும், கிருபை கிடைக்கும். இந்த நாட்கள்ல கூட முழு உலகத்துக்காக நாம் அப்படி செய்ய வேண்டும், தேவனிடத்தில் இரக்கம் பெற வேண்டும். இயேசு நமக்காய் பரிந்து பேசுகிறவராக இருக்கின்றார். இரண்டாவதாக பரிந்து பேசுகிறதுல பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் பரிந்து பேசுகிறார். ரோமர் 8:26, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர் நம்மை நிரப்புகிறார், நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள் இருந்து வேண்டுதல் செய்கிறார், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். நாம ஒவ்வொரு சூழ்நிலையில கஷ்டப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது, வீழ்ச்சி தோல்வி சறுக்கல்கள் வரும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணணும் நமக்கு தெரியாது, எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று தெரியாது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அதோடு கூட அவரும் நமக்காக பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார், பரிந்து பேசி ஜெபிக்கிறார். 51 சங்கீதம், தாவீது பாவத்தில் விழுந்த வேளையில் பாவ அறிக்கையாய் பாடின சங்கீதம். தேவன் அவனுக்கு அந்த கிருபையை கொடுத்தார், அதனாலதான் அவன் அந்த அளவுக்கு பாவங்களை அறிக்கை செய்து தன்னை தாழ்த்தி திரும்ப மகிமையாய் எழும்பினான். அப்படி விழுந்து போன அந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கை முடிவை குறித்து 4 புஸ்தகத்தின் கடைசியில பார்க்கிறோம், அவன் மகிமையோடே மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வீழ்ச்சி முடிவல்ல, தோல்வி முடிவல்ல, கர்த்தருடைய பாதத்தை தேடினால் தோல்வி ஜெயமாக மாறும், தலை குனிந்தவன் தலை நிமிருவான். ஆகவே இந்த அனுபவத்தை புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் பரிந்து பேசுகிறார். இனி 3, சில மனிதர்களும் நமக்காய் பரிந்து பேச தேவன் வைத்திருக்கிறார். அதில் ஒரு கூட்டம் நடத்துகிற தேவ ஊழியர்கள் பரிந்து பேச வேண்டும், மேய்ப்பர்கள். எபிரேயர் 13:17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால். இது யாரு? நம்மை நடத்துகிறவர்கள்னு சொன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் நடத்துகிறார்கள், பெற்றோர் நடத்துகிறார்கள், நாட்டை நடத்துகிற தலைவர்கள் நம்மை நடத்துகிறார்கள், பலரால் நாம் நடத்தப்படுகிறோம். இங்கே உங்களை நடத்துகிறவர்கள் என்று சொல்லிவிட்டு உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், அது நாட்டு தலைவர்களும் கிடையாது, வேற யாரும் கிடையாது, ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி நடத்துகிறவர்கள், நமக்காக தேவன் நியமித்த மேய்ப்பர்கள், மேய்ப்பர்கள். அதுதான் ஆங்கிலத்தில் பாஸ்டர்ஸ். பாஸ்டர் என்கிற வார்த்தை மேய்ப்பன் என்கிற தமிழ் பதத்துக்குரியது. என்னமோ நம்ம போதகர் அப்படின்னு சொல்றோம், போதகர்னா டீச்சர், பழக்கத்தில் வந்துட்டதுனால அப்படியே நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் மேய்ப்பன் ஒரு சபையை மேய்த்து நடத்துகிறவன், ஒரு கூட்டம் ஜனங்களை கிறிஸ்துவின் வழியில் வசனத்தை போதித்து பரிசுத்தாவியின் கிருபையோடும் வழி நடத்துதலோடும்
நடத்துகிறவர்களுக்கு பேர் தான் மேய்ப்பர்கள், ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். ஆகவே அந்த மேய்ப்பர்களுடைய பரிந்து பேசுதல் ரொம்ப முக்கியம். நம்மை நடத்துகிற தேவ ஊழியர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். எனவே நமக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்மை நடத்துறதுக்காக தேவன் வைத்த தேவ ஊழியர்களிடத்திலே சொல்ல வேண்டும். யாரோ ஒருவிடத்தில் சொல்வதை பார்க்கிலும் நம்மை நடத்துவதற்கு ஆண்டவன் நியமித்த அந்த ஊழியக்காரர்களிடத்தில் சொல்லும் பொழுது அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளது, ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. சிலர் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், ஏதோ ரொம்ப வல்லமையான பிரபலமான ஒரு ஊழியருக்கு கடிதம் எழுதுனா எனக்கு அற்புதம் நடந்துடும். அப்படி இல்லைங்க, நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது உங்களுக்கு தேவன் உங்களை நடத்தும்படி கொடுத்திருக்கிற அந்த நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் சொல்லி ஜெபிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, அடுத்ததாக உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்கள் பரிந்து பேச வேண்டும். உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்கள், எபேசியர் 6:18, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். யாரை பார்த்து ஜெபிக்க சொல்றார்? சபையோரை பார்த்து சொல்லுகிறார். எபேசியர் நிருபம் சபையோருக்கு எழுதப்பட்டது. சபையோரே, நீங்கள் ஜெபிக்கணும். யாருக்காக ஜெபிக்கணும்? பரிசுத்தவான்களுக்காக, சகல பரிசுத்தவான்களுக்காக. இந்த பரிசுத்தவான்கள் என்று சொன்ன உடனே ரெண்டு மூன்று கருத்துக்கள் நமக்கு ஞாபகத்தில் வந்துவிடும். கிறிஸ்தவத்தில் ஒரு கூட்டத்தார் செத்து போனவர்களை, அதுக்கு பிறகு ரொம்ப காலம் கழித்து சில ஒழுங்குமுறைகள் வைத்து அவங்கள பரிசுத்தவான் டிக்ளேர் பண்றாங்க, செயின்ட் அப்படின்னு சொல்லி செயின்ட்ஹுட் கொடுக்கிறாங்க. இது அதை சொல்லவில்லை, அது அல்ல, அது பைபிளில் இல்லை. சிலர் இன்னொரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்கன்னா, விவாகம் ஆகாமல் பிரதிஷ்டையோடு, அந்த பிரதிஷ்டையோடு ஊழியம் செய்கிறவங்க மட்டும்தான் பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறாங்க. அப்படியும் பைபிள் சொல்லல. இந்த ரெண்டுமே பைபிளில் இல்லாத போதனைகள், பழக்கங்கள். ஆனால் பரிசுத்தவான்கள் என்றால் யார் என்று நீங்க அறியணும்னா, இந்த ஒவ்வொரு நிருபங்களுடைய ஸ்டார்டிங் வசனம் இருக்குல்ல, அதை வாசித்தாலே உங்களுக்கு புரியும். பவுல் அட்ரஸ் பண்ணுவார் சபையை, அதில் சொல்லுவார் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டவர்கள். அது யாரை காட்டுகிறது? சபை மக்கள், தேவ ஊழியர்களும் விசுவாசிகளுமான கூட்டம். அது அவர்கள் தான் கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் கொண்டிருக்கிற கூட்டம், அதுதான் பரிசுத்தவான்கள். அப்ப பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்களுக்காய் ஜெபிக்கணும். ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்க வேண்டும், பரிந்து பேச வேண்டும். இதுதான் இதிலே. மரித்து போன ஊழியர்கள் பரிந்து பேசுவார்கள் என்று பைபிள்ல இல்லை. உங்களை நடத்தினவர்களுடைய முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் தான் சொல்லி இருக்கு. மற்றபடி அவர்கள் செத்து போன பிறகு யாருக்கும் ஊழியம் செய்கிற பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கல. அவங்க இளைப்பாறுதல், தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுகிறார்கள். அதே போல பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்களும் சரி, விசுவாசிகளும் சரி. எனவே இன்றைக்கு தெளிவா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் பரிந்து பேசுறதுக்குன்னு ஒழுங்கு செய்ததும் இயேசு கிறிஸ்து, அவரோடு கூட நின்று பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசுகிறார், உங்களை நடத்துகிற தேவ ஊழியர்கள் பரிந்து பேசுகிறார்கள். ஒருவருக்கொருவர், எல்லாரும் தேவ பிள்ளைகள் எங்க இருந்தாலும் எல்லாரும் ஒருவருக்கொருவர் பரிந்து பேசலாம். இயேசுவின் தாயார் மரித்து இளைப்பாறுதலுக்குள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த பரிந்து பேசும் வேலையை தேவன் கொடுக்கவில்லை. இயேசுடைய அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள் தங்களுடைய ஊழியத்தை முடித்து இளைப்பாறுகிறார்கள், அவர்களுக்கு இப்பொழுது பரிந்து பேசுகிற வேலை ஆண்டவர் கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து அனுப்புகிற தேவ தூதர்கள், மிகாவேலா இருக்கட்டும், காபிரியலா இருக்கட்டும், ரஃபேலா இருக்கட்டும், வேற எந்த தூதனாக இருக்கட்டுமே, ஒரு தேவ தூதனுக்கும் பரிந்து பேசுகிற வேலை ஆண்டவர் கொடுக்கவில்லை. இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். பைபிளை தெளிவாய் படியுங்கள். நமக்கு இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலிருந்து பரிந்து பேசுகிறார். பரிசுத்தாவியானவன் நமக்குள்ளிருந்தே நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்மை நடத்துகிறவர்கள் நமக்காய் பரிந்து பேசுகிறார்கள். நம்மோடு இருக்கிற இந்த தலைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா தேவ மக்களும் ஒருவருக்காக ஒருவர் பரிந்து பேசி ஜெபிக்கலாம். எனவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக நமக்கு
செய்து தந்திருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார், ஒப்புரவாக்கினவர்கள் வாழ வேண்டிய அந்த புதிய உடன்படிக்கையை நமக்கு தந்தார். அது மட்டுமல்ல, அதில் சறுக்கல்கள் விலகல்கள் வரும் பொழுது நம்மை தாங்குவதற்கு அவரே பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கின்றார். எனவே இப்பொழுது நாம் ஜெபம் பண்ண போகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர் அப்படின்னு சொல்லி நாம் தியானித்த இந்த வேளையிலே, நாம் முதலாவது மத்தியஸ்த கிரியை செய்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சில ஸ்தோத்திரங்களை, நன்றி பலிகளை ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி, இருதயத்தை திறந்து, உதடுகளையும் திறந்து இயேசுவை நாம் ஸ்தோத்தரிப்போமாக. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். ஓ, நீர் எங்களுக்காய் செய்த கிரியைகள் எண்ணிலடங்காதவை, ஆச்சரியமானவை, வேறு யாரும் செய்ய முடியாதவை. அப்படிப்பட்ட அழகான கிரியைகளை எல்லாம் எங்களுக்காய் செய்து முடித்து பரலோகத்திற்கு ஏறி சென்று பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்து ஆமென் மனுஷனுக்கு தேவனை பற்றின போதனைகளை தந்து, பரலோகத்தை பற்றின ரகசியங்களை சொல்லி தந்து, ஆமென் மனிதனை குறித்த தேவ திட்டத்தை அழகாய் சொல்லி தந்து எங்களை தேவனோடு ஒப்புரவாக்கினவரே, அதற்காக பாவம் என்கிற கோட்டை சுவரை, பகை சுவரை உடைப்பதற்கு உம்மையே சிலுவையில் இந்தளித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த ஒப்பந்தத்திலே, அந்த ஒப்புரவாக்கப்பட்ட அனுபவத்திலே நாங்கள் நிலைத்து நிற்பதற்காய் எங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக நீர் விளங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். புதிய உடன்படிக்கையின் ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொரு அம்சங்களுக்காக ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, அந்த உடன்படிக்கையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து போகிறவர்களுக்கு உதவி செய்யும்படி இன்றைக்கும் நீர் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசுகிற மத்தியஸ்தராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க பரிந்து பேசாவிட்டால் நாங்கள் நிலை நிற்க முடியாதப்பா. ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சீமோனே, உன்னை சுளகிலிட்டு புடைக்கும் வண்ணமாய் புடைக்கும்படி சாத்தான் உத்தரவு கேட்டு கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுகிற அந்த அருமையான அனுபவத்தை நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இரவும் பகலும் நீர் பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறீர். ஆனால் இந்த பிசாசாகிய சாத்தானோ இரவும் பகலும் சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான் என்று வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே படிக்கிறோமே. அவன் செய்கிற பொல்லாத தீய கிரியைகள் அதற்கு மத்தியிலே என் ஆண்டவர் இயேசு எங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். நித்தம் யாமக்காய் பரிந்து பேசோ நள்ளிரவின் நண்பரே, நித்தம் யாமக்காய் பரிந்து பேசோ நள்ளிரவின் நண்பரே, அன்பின் பிதா முன்னில் இன்று ஜெபித்திடும் அன்ப ஜெபம் கேளுமே. அன்பின் பிதா முன்னில் இன்று ஜெபித்திடும் அன்ப ஜெபம் கேளுமே. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவி கதறியே ராவும் பகலுமே, கெஞ்சும் ஜபம் கேளுமே. கூவி கதறியே ராவும் பகலுமே, கெஞ்சும்
ஜபம் கீழுமே இறங்குமே. ஹல்லேலூயா. ஓ லகதுர ஷிக் மாலஹூதரத்தின சிமனாஷல இரக்கத்தில் ஐஸ்வர்யமே கிருபையின் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிந்து பேசுதலை கேட்டு எங்களுக்கு இரக்கம் செய்கிற பிதாவானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தருணங்களையும் சமயங்களையும் நீட்டி தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. We praise thee, O Lord. Glory, 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 glory. அன்பின் திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இரக்கமுள்ள கிருபையுள்ள ஆண்டவர் சமூகத்தை நாங்கள் இதோ நோக்கி பார்க்கிறோம். Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. பிதாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யுங்க. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வேலைகள் தொழில்கள் கையின் பிரயாசங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லார் மேலும் கிருபை வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவைகளில் வந்திருக்கிற தடைகளையும் ஆமையின் முடக்கப்பட்ட அனுபவங்களையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் என் ஆண்டவர் நோக்கி பார்த்து, இயேசுவே, எங்களுக்காக இந்நாளிலே நீர் பரலோக தேவனிடத்தில் பரிந்து பேசி முழு உலகத்துக்கும் ஒரு கிருபையை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மனுக்குலத்திற்கு உமது கிருபையை கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா. ஆமீன். விசேஷமாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலே இன்று ஒரு புதிய கிருபை இறங்கட்டும் அப்பா. எங்கள் வாழ்வில் வேத வசனங்களை அறிந்தாலும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் சபை கூடி வருகிற பாக்கியங்கள் ஆமீன் ரெண்டு வாரங்களுக்கு முன்னர் வரை நாங்கள் பெற்றிருந்தாலும் நாங்கள் சரியாக இந்த உடன்படிக்கைக்கு உத்தமர்களாய் நிற்காத தன்மைகள் உண்டு தகப்பனேன். இந்த உடன்படிக்கை காத்து நடக்காத தன்மைகள் உண்டு தகப்பனே. கிரியைகள் உண்டு தகப்பனே. பேச்சுகள் உண்டு தகப்பனே. நடக்கைகள் உண்டு தகப்பனே. சிந்தனைகளும் எண்ணங்களும் தீர்மானங்களும் உண்டு தகப்பனே. இதையெல்லாம் ஒரு விசை தாழ்த்தி உங்க சமூகத்தில் வைக்கிறோம். எங்களுக்கு மன்னித்தருளும் என்று செபிக்கிறோம். உடன்படிக்கையை மீறின பாவங்களை மன்னிக்கும்படி செபிக்கிறோம். தேவன் எங்களுக்கு உண்டாக்கி வைத்த அந்த புதிய உடன்படிக்கையில் நிலை நிற்காத நடக்காத அதன் வழி கிரியை செய்யாத அதற்கு ஏற்றபடி பேசாத எல்லா குறைகளையும் மன்னியும். சரீர பிரகாரமாக எந்தெந்த அனுபவங்களில் குறைகள் வந்ததோ கிருபையாய் மன்னித்தருளுங்க, கிருபையாய் மன்னித்தருளுங்க. ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும். எங்களுக்கு இரக்கத்தை பெற்று தர வேண்டும். நாங்களும் இயேசு மூலமாய் பிதாவை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். பிதாவானவர் எங்களுக்கு இறங்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கும் மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுகிற அந்த அதிகாரத்தை உரிமையை தந்ததற்காக ஸ்தோத்திரம். சகல பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் பாதுகாத்துவரலும். எல்லாரும் உடன்படிக்கையில் உத்தமர்களாய் ஜீவிக்க உதவி செய்யும். பரிசுத்த பர்வதத்தில் ஏறுகிறவர்களாய் காணப்பட, உம்முடைய கூடாரத்துக்குள் நிலை நிற்கிறவர்களாய் காணப்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் என்று தேவனுடைய சன்னிதானத்தில் பரிசுத்த பாதபீடங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தாவே, ஆமே, நாங்கள் இன்னொரு காரியத்துக்காக சேர்ந்து விண்ணப்பம் பண்ணுகிறோம். எங்களுக்கு அந்த பரிந்து பேசுகிற உரிமையை தந்திருக்கிறீர். உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்களாகிய எங்களுக்கு மேப்பர்கள் என்ற நிலையில் மக்களை நடத்தும்படி வைக்கப்பட்ட தேவ ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கு தந்த இந்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் அதை சரியாய் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் என்று இப்பொழுது உம்மை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா. பிதாவே, இந்த நேரத்திலே எங்களுக்கு தந்த இந்த கிருபை நாங்கள் நஷ்டப்படுத்தாதபடி, அல்லது எங்களுக்கு தந்த இந்த தாளந்தை பயன்படுத்தாமல் புதைத்து வைத்த அந்த ஒரு தாளந்தை பெற்றவனை போல் இருந்து விடாதபடி, என் தகப்பனே, பரிந்து பேசுகிற ஜபம் செய்கின்ற கிருபை, வேண்டிக் கொள்ளுகிற கிருபை, அதை எங்களுக்கு தந்தீங்களே அப்பா, அதை டெய்லி பயன்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. பகல் காலத்திலும் ராக்காலங்களிலும் அதை பயன்படுத்தி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களோடு ஆராதிக்கிற தேவ மக்களுக்காக
சகல பரிசுத்தவான்களுக்காக, இந்த உலகத்திலே பூமியின் முகத்திலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட, இயேசுவின் ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் பரிந்து பேசி ஜெபிக்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க, அந்த ஜெப ஆவி எங்களுக்கு தாரும், விண்ணப்பத்தின் ஆவி எங்களுக்கு தாரும், வேண்டுதல் செய்கின்ற கிருபையை எங்களுக்கு தாரும், பரிந்து பேசுகின்ற அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு அதிகமாய் தாரும் என்று ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ற நிலையில் நிற்கின்ற, தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மக்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க அதிகமான கிருபைகளை தாரும். ஓர் ஆத்துமாக்களும் நஷ்டப்பட்டு விடக்கூடாது. ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு கிருபையை, ஒரு உணர்வை அதிகமா எங்களுக்கு தர வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, எல்லாருக்காகவும் விண்ணப்பம் பண்ண நீர் சொன்னீரே, ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காகவும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் செய்ய வேண்டும் என்று சொன்னீரே, வேண்டிக்கொள்ள பரிந்து பேச சொன்னீரே. உலக நாடுகளின் ராஜாக்களுக்காக, ஆளுகை செய்கிற ஆட்சியாளர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க கிருபை தாரும். எல்லா அதிகார வர்க்கங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க தேவனுடைய கிருபை இறங்க ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த பொல்லாத சூழ்நிலையின் நடுவில் செவ்வையாய் மக்களை வழிநடத்த கிருபை உண்டாகட்டும் என்று வேண்டுதல் செய்து ஜெபித்து தரப்பில் நிற்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் என்று மறுபடியும் மறுபடியும் கெஞ்சி ஜெபிக்கிறோம். பாவத்தில் அழுகின்ற மக்களுக்காக, ஓ தேவ கோபம் நீங்கி தேவ இரக்கமும் கிருபையும் உண்டாவதற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை எங்களுக்கு தந்தருளுவீராக. இந்நாட்களில் அந்த கிருபை அதிகமாய் பெருகும்படி தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். பதறிடாதே, கலங்கிடாதே, பரமனேசோ பாரில் உண்டே. பதறிடாதே, கலங்கிடாதே, பரமனேசு பாரில் உண்டே. உனக்காய் யுத்தம் செய்திடுவா, உனக்காய் பரிந்தோ பேசுவா, உனக்காய் யுத்தம் செய்திடுவா, உனக்காய் பரிந்தோ பேசுவா. உனக்கு முன்னே அவரின் சமூகம் உனக்காயாவும் செய்திடும். உனக்கு முன்னே அவரின் சமூகம் உனக்காயாவும் செய்திடும். பதறிடாதே, கலங்கிடாதே, பரமனேசு பாரில் உண்டே. பதறிடாதே, கலங்கிடாதே, பரமனேசு பாரில் உண்டே. ஜெபிப்பதற்கோ நினைப்பதற்கோ மேலாச்சயமே அளிப்பவர். ஜெபிப்பதற்கோ நினைப்பதற்கோ மேலாச்சயமே அளிப்பவர். அறியாயட்டா காரியங்கள் அனுதினமும் அறிவிப்பார். அறியாயட்டா காரியங்கள் அனுதினமும் அறிவிப்பார். பதறிடாதே, கலங்கிடாதே, பரமனேசு பாரில் உண்டே. பதறிடாதே, கலங்கிடாதே, பரமனேசு பாரில் உண்டே. பரமனேசு உன்னில் உண்டே. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே அன்பான தேவ பிள்ளைகளே,
நாம் ஒருமனப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனைகளுக்காக தேவ சபைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து மூன்றாவது ஞாயிறாக நாளை தினமும் சபைகளில் கூடி ஆராதிக்க முடியாத ஒரு நிலை. நம்மை தாழ்த்துவோம், இதயம் திறந்து தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் எங்களை விடுவியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அப்பா பிதாவே, நாங்கள் எவ்வளவு சந்தோஷத்தோடு உமது ஆலயத்தில் கூடி வந்து ஆராதித்து தேவ மக்களோடு சந்தோஷப்பட்டு தேவனோடு சந்தோஷப்பட்டு என்ன பெரிய பாக்கியம். முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி ஆராதனை, தேவனோடும் மனிதர்களோடும் உள்ள ஐக்கியத்தை வெளிப்படுத்துகின்ற மகா பரிசுத்த ஆராதனை. எல்லாம் தடைபட்டு கிடக்கிறதே நாதா, எல்லாம் தடைபட்டு கிடக்கிறதே அப்பா. என் தேவனே, உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தார். எங்களை தாழ்த்துகிறோம், எங்கள் குறைகளை மன்னித்து அடைக்கப்பட்டு கிடக்கிற எங்கள் சபைகளை திறந்தருளோ. சபை கூடுதலை, தடைப்பட்டு கிடக்கிற சபை கூடுதலை மறுபடியும் எங்களுக்கு தந்தருளோ, தந்தருளோ. தேவனுடைய ஊழியங்கள் எல்லாம் தடைப்பட்டு கிடக்கிறது, என் தேவன் அற்புதங்களை செய்யும். இது காரணமா இருக்கிற இந்த பொல்லாத கொள்ளை நோயை என் தேவன் எங்கள் தேசத்தை விட்டு முழுமையமாய் மாற்றுங்க, உலக நாடுகளை விட்டு மாற்றுங்க, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. இந்நாட்களிலே சோசியல் மீடியாஸை பயன்படுத்தி ஆன்லைன் ஆராதனைகள், ஜபங்கள், போதனைகள், கூட்டங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவைகளை ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. டிவி சேனல்ஸ்ல இவ்வளவோ ஆராதனைகள் நிகழ்ச்சிகள் நடக்கிறது. தேவன் பொறுப்படுங்க ஆண்டவரே, தேவன் பொறுப்படுங்க ஆண்டவரே. எல்லாவற்றின் மூலம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், தேவ கிரியைகள் உண்டாகட்டும். ஒவ்வொரு விசுவாச சகோதர சகோதரிகள் தங்கள் வீடுகளில் இருந்து ஜெபிக்கின்ற ஜெபங்கள், ஆராதிக்கின்ற ஆராதனைகளையும் தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதித்தருளோ. நாளை தினத்திலும் எல்லா வீடுகளிலும் குடும்பம் குடும்பமாய் அமர்ந்திருந்து ஆராதிக்க என் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் தாரும், வீடுகளில் தேவ சமூகம் தாரும், தேவ வசனங்களை தாரும், தேவ அபிஷேகத்தை ஊற்றும். கொர்நேலி வீட்டில் ஊற்றின அந்த அபிஷேகம் ஒவ்வொரு வீடுகளிலும் ஊற்றப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வார். என் தேவன் வல்லமையாய் கிரியை செய்யும்படி தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்தருளுவீராக, செய்தருளுவீராக நாதா. க்ளோரி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். இந்த தடைகளை எல்லாம் மாற்றி தந்து தேவன் இந்நாட்களிலே வல்லமையாக கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், வல்லமையாக கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நாதா. தேவனுடைய அற்புதங்கள், அதிசயங்கள் வீடுகளிலே நடக்கும்படி செய்யும். சீக்கிரமா எங்களுக்கு திறந்த வாசலை என் தேவன் தரும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம், என் தேவன் தரும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. திறந்த வாசலை தார், திறந்த வாசலை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையில் நாம் மறுபடியும் ஒருமனப்பட்டு எல்லா மனிதர்களுக்காக, பாதிக்கப்பட்டவர்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிப்போமாக. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. உலக நாடுகளில் எல்லாம் இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பகுதிகளிலும் உலக நாடுகள் முழுவதிலும் இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய கிருபை உண்டாகணும், மரணங்கள் நிறுத்தப்படணும், இப்படிப்பட்டவர்கள் பரிபூர்ண சுகம் பெற்று வீடு திரும்ப வேண்டும். என் தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
மரணத்தை தடுத்து நிறுத்துங்கப்பா, போதும் உன் கையை நிறுத்து என்று அன்றைக்கு தேவதூதனுக்கு சொன்னீங்களே, அதுபோல மரணத்தை நிறுத்து என்று சொல்லுங்கப்பா ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த நோய் பரவுதல் நிறுத்தப்படும்படி உதவி செய்யுங்க. அப்பொழுதுதானே இந்த முழு அடைப்புகள் மாற்றப்பட முடியும், நாங்கள் விடுதலையாய் எங்கள் வாழ்வுக்கு திரும்ப முடியும். ஆகவே கிருபையாக கிருபையாக ஆண்டவரே இந்த நோய் தொற்று பரவுதலை கிருபையாய் நிறுத்தி போட வேண்டும் என்று தேவ சமூகத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் மனம் இறங்குவீராக. உங்க வல்லமை, உங்க மகிமை, உங்க கரத்தின் கிரியை எவ்வளவு பெரியது. உன் பட்டயத்தை உன் உரையிலே போடு என்று அந்த தூதனுக்கு சொன்னது போல இதை நிறுத்தி தரும்படி தேவ சமூகத்தில் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்டவர்களுக்கு பணி செய்கிற சிலருக்கும் அந்த நோய் தொற்றுகிறது என்று கேள்விப்பட்டு மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பணி செய்கிறவர்களுக்கு பாதுகாவல் கொடுங்கப்பா, அவருடைய பணி சிறக்க உதவி செய்யுங்கப்பா. ட்ரீட்மெண்ட் முறைகள், மெடிசின்ஸ், எல்லாவற்றுக்கும் வேண்டிய ஞானத்தை சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. உங்க கிருபை பெருகும்படி தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகின்றோம். விசுவாசத்தையும் பலனையும் தேவ பிள்ளைகளுடைய உள்ளங்களில் தந்தருளுவீராக அப்பா. பாதிக்கப்பட்டவர்களுக்கும் குணமாக்கும் பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வர, இயேசு கிறிஸ்துவை பற்றின சிந்தனை வர, உம்மை நோக்கி பார்த்து பிழைத்துக் கொள்ள, அன்று மோசேயினால் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவர்கள் கொள்ளிவாய் சர்ப்பத்தின் கடியிலிருந்து தப்பிக்கொண்டார்கள், அதே போல எங்களுக்கு எல்லாருக்காக இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறீர். எல்லாரும் உம்மை நோக்கி பார்த்து பிழைக்கின்ற கிருபையை தயவாய் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு துறைகளிலே உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருளும், பலப்படுத்தும். வியாபாரிகள், விவசாயிகள், ஒவ்வொரு கூட்டம் மக்கள், தொழில் செய்கிறவர்கள், கையின் பிரயாசங்களினால் பிழைத்தவர்கள் எல்லாம் முடங்கி கிடக்கிறதப்பா. அநேகருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதப்பா. மாத சம்பளம், தின சம்பளத்துக்கு வேலை பார்த்தவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. பணம் கையில் இல்லை, உணவுப் பொருட்கள் இல்லை, அத்தியாவசிய பொருட்கள் இல்லை. தகப்பனே நீங்க இறங்குங்க, கிருபை செய்யுங்க என்று தேவ சமூகத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லா மக்களை நினைத்து ஜெபிக்கிறோம். இந்தியா முழுவதிலும் தேவனுடைய கிருபை உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிபூர்ண விடுதலை உண்டாக வேண்டும் என்று தேவ சமூகத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியம் பொறுப்படும் வீடுகளுக்குள் தேவ சமாதானம், தேவ கிருபை, சந்தோஷம் நிரப்ப ஜெபிக்கிறோம். வீதிகளிலே கர்த்தருடைய கிருபையும் பாதுகாவலும் இருக்க ஜெபிக்கிறோம். எல்லா வீதிகளிலும் தேவ தூதர்கள் இறங்கும்படி தேவன் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா கிருபை செய்யும், கிருபை செய்யும், தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தொடர்ந்து இருப்பதாக, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, ஒரு அறிவிப்பை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். இந்த கடமலைக்குன்று சபையிலே இப்பொழுதுள்ள சூழ்நிலை கருதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சனிக்கிழமை உபவாச ஜபம், வெள்ளிக்கிழமை பெண்கள் ஆராதனை, இவைகளெல்லாம் யூடியூப்லே ஃபேஸ்புக்கிலே நாங்கள் ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றோம். நாளை தினம் April 5 கடமலைக்குன்று சபை ஆராதனையினுடைய அந்த லைவ்
யூடியூப்லும் ஃபேஸ்புக்கிலும் கொடுக்கிறதை அப்படியே ரெண்டு டிவி சேனல்களிலும் கொடுக்கிறதாக சகோதரர்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். எஸ்சிவி செட்டாப் பாக்ஸிலே ஆப்பிள் டிவி 309வது நம்பர் சேனல், அதிலே இது வெளிவரும். டிசிசிஎல் செட்டாப் பாக்ஸிலே குமரி டிவி 146 நம்பர், இந்த ரெண்டிலும் இதை நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதிலும் இது தெரிய வரும், வள்ளியூர் வரைக்கும் இது தெரியும் என்று கூறினார்கள். எனவே இவைகளை நீங்கள் பயன்படுத்தி வீடுகளில் இருக்கிறவர்கள், சிலர் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கும் பொழுது அடிக்கடி பஃபர் ஆகுது, கட் ஆகுது அப்படிலாம் சொன்னீங்க, அதனால தான் சகோதரர் இப்படி ஒரு ஒழுங்கை செய்திருக்கிறாங்க. நாளை காலை 8 மணி தொடங்கி 11 மணி வரைக்கும் எஸ்சிவி செட்டாப் பாக்ஸில் ஆப்பிள் டிவி 309வது நம்பர், டிசிசிஎல் செட்டாப் பாக்ஸில் குமரி டிவி 146வது எண். இதை குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த உங்கள் வீடுகளிலிருந்து இதில் இணைந்து கொள்ளும்படி கேட்கிறோம். அதே போல கத்திரி சுத்தமானால் வருகிற வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே சர்வீஸும் இதே சேனல்ஸில் காலை 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒளிபரப்பாகும். உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனை ஏப்ரல் 12 ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் 8 மணியிலிருந்து 11 மணி வரை இதே சேனல்களில் நேரலையாக ஒளிபரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சுகமாயிருப்பீர்களாக, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.